நாடு முழுவதும் தீயாய் பரவி வரும் கொரோனாவை கட்டுப்படுத்துவதற்காக பிரதமர் நரேந்திர மோடி தற்போது அவசர ஆலோசனை நடத்தி வருகிறார். கொரோனா பரவலை எதிர்கொள்வது குறித்து பல கட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றன. இந்நிலையில் ஒரே வாரத்தில் தினசரி கொரோனா பாதிப்பு இந்தியாவில் 1.5 லட்சத்தை கடந்துள்ள நிலையில் தற்போது பிரதமர் நரேந்திர மோடி அவசர ஆலோசனை நடத்தி வருகிறார். கொரோனா பரவலை எதிர்கொள்வது எப்படி என்பது குறித்து இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் முக்கிய முடிவுகள் எடுக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நாளுக்கு நாள் கொரோனாவின் தொற்று அதிகரித்து வருகிறது. டெல்டா வகை கொரோனா மற்றும் உருமாறிய ஒமைக்ரான் வகை கொரோனா வைரசால் பல கட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றன. சுகாதாரத்துறை அமைச்சர், சுகாதாரத்துறை செயலாளர்கள் மற்றும் முக்கிய அரசு அதிகாரிகள் இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். கொரோனா பரவலை எதிர்கொள்வது குறித்து தற்போது பிரதமர் நரேந்திர மோடி முக்கிய ஆலோசனை நடத்தி வருகிறார். இந்த ஆலோசனைக்கு பிறகு முக்கிய முடிவுகள் எடுக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சுகாதாரத்துறை அமைச்சர், சுகாதாரத்துறை செயலாளர், உள்துறை செயலாளர்கள் இந்த ஆலோசனையில் பங்கேற்றிருக்கிறார்கள். தற்போது இந்த ஆலோசனைக் கூட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் தற்போது இந்த ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்று வருகிறது. ஒரே வாரத்தில் தினசரி கொரோனா பாதிப்பு இந்தியாவில் 1.5 லட்சத்தை கடந்துள்ள நிலையில் தற்போது பிரதமர் நரேந்திர மோடி முக்கிய ஆலோசனைக் கூட்டம் ஒன்றை நடத்தி வருகிறார். சுகாதாரத்துறை அமைச்சர், சுகாதாரத்துறை செயலாளர், உள்துறை செயலாளர்கள் இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் பங்கேற்றிருக்கிறார்கள். நாடு முழுவதும் தீயாய் பரவும் கொரோனாவை கட்டுப்படுத்துவதற்காக இந்த ஆலோசனைக் கூட்டம் மிகவும் முக்கியம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. ஆலோசனைக் கூட்டத்திற்கு பிறகு முக்கிய முடிவுகள் அறிவிக்கப்படலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. நாடு முழுவதும் தீயாய் பரவும் கொரோனாவை கட்டுப்படுத்துவதற்காக முக்கிய ஆலோசனைக் கூட்டம் தற்போது நடைபெற்று வருகிறது. பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் இந்த ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்று வருகிறது. காணொலி வாயிலாக பலர் இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் கலந்து கொள்கிறார்கள். சுகாதாரத்துறை அமைச்சர், சுகாதாரத்துறை செயலாளர், உள்துறை செயலாளர்கள் ஆலோசனைக் கூட்டத்தில் பங்கேற்றிருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் அரசு அதிகாரிகள், உயரதிகாரிகள் இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். செய்திகளை தொடர்ந்து பார்க்கலாம். இடைவெளிக்கு பிறகு உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.